ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம த்ரீ டி பென் யூஸ் பண்ணி ஒரு ட்ரீம் கேச்சர் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் நேற்று த்ரீ டி பென்னோட அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுலேயே த்ரீ டி பெண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வந்துட்டு ஃபிலமெண்ட்டை உழுகளை விடணும் எப்படி சார்ஜ் பண்ணணும் எப்படி டெம்பரேச்சர் செக் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு மேலே இப்போ கார்ட்ஸில் வந்திருக்கும் பாருங்கள் இல்லைனா கிலோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு அந்த வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு அந்த ரிவ்யூ பற்றிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திரிடி பண்ணி எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன் அதில் ட்ரின் கேச்சர் டிசைன் வந்துட்டு இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் தென் ரெண்டு ஃபெதர் மாதிரி வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பிஎல்ஏ ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி இப்போ நான் பார்டர் வந்துட்டு கொடுத்துக்க போகிறேங்க இந்த லெஃப்ட் சைடு ஏறோ மார்க் அமுத்துனீங்க அப்படின்னா இந்த த்ரீ டி பென்லருந்து உங்களுக்கு இந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு வெளியில் வர ஸ்டார்ட் ஆகும் எப்போயுமே அவுட்லைன் வந்துட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ப்ராடாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற பொருள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு தாங்கும் ஓகேங்களா இல்லைன்னா டக்குன்னு வந்துட்டு உடைஞ்சிரும் ஸோ அதனால் எப்பயுமே அவுட்லைன் வந்துட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி டபுள் லேயராக கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஷேட் கொடுக்குற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க நான் ட்ரீம் கேச்சர்க்கு மெயினாக சொல்கிறேன் இப்போ பார்டர் லைன் வந்துட்டு ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் இதுக்கு உள்ளே வந்துட்டு நான் கலர் பண்ணுற மாதிரி இந்த பிங்க் கலரே யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வளையல் யூஸ் பண்ணி ட்ரீம் கேச்சர் கீ செயின் வந்துட்டு நான் செஞ்சு காமிச்சிருந்துருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் ட்ரீம் கேச்சர் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தென் நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் கிவ்அவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் டூ டேஸ் பிஃபோர் வந்துட்டு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போது பார்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் உள்ளுக்கில் வந்துட்டு நம்ம வேறு கலர் வந்துட்டு கொடுத்துக்கலாம் இப்போ பார்டர் பிங்க் கலர் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த ஃபிலமெண்ட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த ரைட் யாரோ மார்க்காக ஒரே ஒரு வாட்டி டச் பண்ணனீங்க அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியில் வந்துட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற கலரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுத்து ஆஷ் கலர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி ஃபிலமெண்ட் வந்துட்டு வச்சுட்டு லெஃப்ட் சைடு யாரோ மார்க் ஒரே ஒரு வாட்டி டச் பண்ணனீங்க அப்படின்னா இந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள போயிடும் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபிலமெண்ட் வந்துட்டு வெளியில வர ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இப்போது உள்ளுக்குள்ளே இருக்க இந்த டிசைன்ஸை வந்துட்டு நம்ம இந்த ஆஷ் கலர் யூஸ் பண்ணி வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் உள்ளுக்குள்ளே நான் வரையும் போது சிங்கிள் லேயர் மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்துட்டு பொட்டு மாதிரி வந்துட்டு இப்படி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சிங்கிள் லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா காயிட்டுங்க அதுக்குள்ளேயும் நம்ம இந்த ஃபெதர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் சேம் அதே கலர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஃபெதர்ஸ்மே வந்துட்டு மேக் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உங்கள் கிட்ட த்ரீ டி பெண் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் கேச்சர் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு அண்ட் பார்க்கறதுக்குமே வந்துட்டு வீட்டுக்கு ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்களுமே ட்ரை பண்ணனீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு மோ பியூட்டி அட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் மல்டி கலரில் கூட இந்த ஃபெதர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஆல்ரெடி செஞ்ச இந்த ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப நாளாவே காஞ்சிருச்சு ஸோ அதனால் இந்த பேப்பரில் இருந்து நானுங்காமல் எடுத்துக்கிட்டேன் அண்ட் இந்த ஃபெதர்ஸ்மே வந்துட்டு இப்போ காஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேப்பரை விட்டு வந்துட்டு நமக்கு இந்த த்ரீ பென் டிசைன்ஸ் வந்துட்டு வந்துருங்க எனக்கு இந்த ஃபெதர்ஸ் இந்த கலரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஃபெதருமே வந்துட்டு நான் மேக் பண்ணிக்க போகிறேன் இப்போது இதையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நமக்கு மூணு ஃபெதர் இருக்குது இல்லைங்களா இந்த ஃபெதர்ஸ் கூட நம்ம பீட்ஸ்லாம் வச்சு வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் பட் நான் ஜஸ்ட் த்ரீ டி பென் மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பிங்க் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கேங்க தோ இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு கட்டிடலாம் கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு விட்டு நம்ம த்ரெட்ஸ் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க இதே மாதிரியே மூணு இடத்துல நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு வந்து எடுத்துகிட்டு அந்த ஒரு ஃபெதர் இருக்கு இல்லையா அந்த ஃபெதரை அதோடய டிப்பில் வந்து இப்படி நம்ம ரோல் பண்ணி கட்டி விட்டுக்கலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹைட்டுக்கே வந்துட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறதையுமே வந்து ரோல் பண்ணி கட்டி விட்டுக்கலாம் சென்டரில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நார்மலான ஒரு நாட் வந்துட்டு போட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா போட்டுவிட்டு எக்ஸசாக இருக்கிறதா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ட்ரீம் கேச்சர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் அப்படியே வாலில் வந்துட்டு ஹேங் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லைனா மேலே வந்து உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி வந்துட்டு கட்டி விடுறதுனா விட்டுக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டினில் ஏதோ இந்த மாதிரி வாலில் வந்துட்டு ஆணியில் மாற்ற மாதிரியான ஒரு ஹோல் வந்துட்டு அந்த இடத்துல நான் ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்காக சேம் அதே பேப்பரில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் ப்ராடாகவே வந்துட்டு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்துட்டு காஞ்சிருச்சுங்க இப்போ எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ட்ரீம் கேப்ச்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நான் இப்போ வாலில் மாட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு த்ரீ டிபென் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிவ்அவே இல் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களுமே வந்துட்டு வின் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்